வாழையடி வாழ்க. இன்று விநாயகர் சதுர்த்தி. ஒரு கோட்டு இருசவி முக்கண் சம்மேனிய ஒன்களிரே என்று சங்ககால புலவர் கபிலர் பெருமான் குறிப்பிட்ட ஈசன் மகனே ஒரு கைமுகன் தம்பியே என்று திருமுருகாற்றுப்படையில் நக்கீரன் குறிப்பிட்ட நம் தமிழ் கடவுள் விநாயகர் சதுர்த்தி இன்று. விநாயகர் தோன்றியது செந்நிறமேனியுடைய களிராக, மூன்று கண்களை உடைய ஆக்ரோஷமாக தோன்றினார். சினிமாக்களில் கூறுவது போல் தாய் தந்தையரை சுற்றி மாம்பழத்தை பெற்றது அல்ல. விநாயகர் ஆக்ரோஷமானவர். பிரம்மன் சிரம் கொய்ய பைரவர் தோன்றியது போல் கஜமுகாசுரனை அழிக்க கணபதி தோன்றினார். கணபதிக்கும் முக்கண்கள், ஈசனுக்கும் முக்கண்கள். கணபதி கடும் உக்கிரமானவர். அதனாலேதான் நமது முன்னோர்கள் வாழ்வியலை எவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்றால் ஒரு முக்கோணமாகவே குறிப்பிட்டிருப்பார்கள். ஆன்மீகம், மருத்துவம், வாழ்வியல் என்று. கடும் உஷ்ணமாக இருந்தால் நம் அகத்தின் உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் வெகு விரைவில் பலவீனமடைந்துவிடும், வியாதியால் பீடிக்கப்படும். அதன் நிமித்தமாக முக்கண் உடைய ஒரு அற்புதமான பொருளை இந்த பூ உலகில் தந்திருக்கிறார்கள். தேங்காய், மூன்று கண்களை உடைய தேங்காயை கடைந்தால் நமக்கு கிடைப்பது மகாவிஷ்ணு பள்ளி கொண்ட பார்க்கடலுக்கு ஒப்பான தேங்காய்பால். தினமும் தேங்காய்பால் அருந்தி அதனுடன் சிறிது பனைவெல்லம் சேர்த்து அருந்தினால் உடல் வன்மை பெறும், நீண்ட ஆயுளுடனும் வாழ முடியும், தசை நரம்பு பலமேறும், எப்பிணியும் அணுகாது. அக்காலத்தில் சொல்லியிருக்கிறார்கள், இறக்கும் தருவாயில் பாலை கொடுங்கள் என்று. அது விலங்கின் பால் அல்ல, தேங்காய்பால். தேங்காய்பாலும் பனங்கருப்பட்டியும் இணைந்து கொடுக்கும் பாலானது உயிரை மீட்டு கொண்டு வரும் ஆற்றல் பெற்றது. விலங்கு பாலை ஊற்றினீர்களேயானால் நுரையீரலில் அடைத்துவிடும். எனவே நீண்ட நாள் வாழ தினமும் சிறிதள வேணும் தேங்காய்பால் அருந்துங்கள் என்ற தத்துவத்தை முக்கண் முதல்வன் நமக்கு உணர்த்துகிறார். மேலும் சதுர்த்தி என்ற தினம் மாதங்களில் வரும் ஒவ்வொரு வேளையிலும் அவரின் உஷ்ணம் தணிப்பதற்காக அருகம்புல் படைக்கப்பட்டது, சாற்றப்பட்டது. எனவே சதுர்த்தி தினங்களில் அனைவரும் அருகம்புல் சாற்றினை தினம் காலையில் வெறும் வயிற்றில் அருந்தும் பழக்கத்தை கை கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியம் பெறும். இவ்வாறு மனித வாழ்வை வளம் பெறுவதற்காக, நீண்ட ஆயுளுடன் வாழ்வதற்காக குறிக்கப்பெற்ற விநாயகர் சதுர்த்தி நன்னாளிலை உலக மாந்தர்கள் அனைவரும் விநாயகனை வழிபட்டு வாழ்வாங்கு வாழ பிரபஞ்ச இந்து பக்தி இயக்கத்தின் சார்பாகவும் போகா ஃபவுண்டேஷன் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழையடி வாழ்க.